அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிகிலா ரவிச்சந்திரன், மனநல மருத்துவர். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு வச்சுக்கலாமே, ஒரு நல்ல ஒரு இதை பற்றி பேசலாம். அதாவது குழந்தைகள் வந்து அதிகமாக பேசுவாங்க, அதிகமாக கேள்வி கேட்பாங்க. அது வந்து நிறைய பெரியவர்களுக்கு, நம்மளை மாதிரி அடல்ட்ஸுக்கு வந்து அது வந்து ஒரு தொல்லையாக கூட இருக்கணும், ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது குழந்தை என்ன கேட்கும், அது என்ன, இது என்ன, ஏன் எதுக்கு என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க, திரும்ப கேட்கும் அந்த குழந்தை. நம்ம வந்து ஒன்று பாதி நேரம் வந்து அதை வாயடிச்சிடும், சும்மா பேசிகிட்டே இருக்காமல். தொண பேசுகிற குழந்தைங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கிற கேள்விகள், அதுக்கிட்டேருந்து வர வந்து அந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப வந்து நம்மளை வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்மளை தூண்டி விடணும். இந்த மாதிரி கேள்விகள், ஏன் இந்த மாதிரி நடக்குது, அவங்களுக்கு ஏன் இது நடந்துச்சு, இவங்களுக்கு ஏன் இது நடந்துச்சு, இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, கோயிலுக்கு ஏன் நம்ம போகணும், இந்த வழிபடுற இடத்துல வந்து ஏன் எப்படி பண்ணுறாங்க, அந்த கோயிலில் ஏன் அப்படி பண்ணாங்க, இந்த கோயிலில் ஏன் எப்படி பண்ணுறாங்க, அந்த சாமி ஏன் அப்படி சொன்னிச்சு, அந்த சாமி ஏன் இப்படி இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த குழந்தைகள் கேட்கும். அதுக்கு வந்து நம்ம பதில் நமக்கு தெரியலன்னா பார்த்து சொல்கிறேன் கண்ணான்னு சொல்லணும், இல்லை யார்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல அதை வாயடைச்சிருவோம், வாய் முட வா, இப்போ சும்மா தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தோன்னா ஒரு நாளாக வட்டத்தில் இந்த குழந்தை என்ன ஆகும்னா, ஓகே நம்ம பேசுகிறது தப்பு போல் இருக்குது, இனிமேல் பேசக்கூடாது அப்படின்னு அமைதியாகிடும். அதோடைய அந்த அறிவு வளர்றது, அதோடைய தேடல், அதோடைய வந்து அறிவு விருத்தி விரிவடைகிறதுக்கு வாய்ப்புகளை வந்து நம்மளே குறைச்சிரும். அது வந்து என்ன ஆகும்னா, அந்த குழந்தை வந்து அதுக்கப்புறம் அதோடைய தேடல் மாறி போயிடும். சில குழந்தைகள் என்ன பண்ணுன்னா, அப்பா அம்மா சொல்லலைன்னா தானே போய் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு வந்து கணினி இருக்குது, கைத்தொலை ஸ்பேஸ் இருக்குது, அதுலேருந்து போய் தானே போய் தேட ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயங்கள் தேடினா பரவாயில்ல, மற்ற விஷயங்களை தேடிச்சுன்னா அதனாலேயும் பாதிப்புகள் வரும். அது என்னென்னு உங்களுக்கே புரியும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா நம்ம? அதுக்கு நம்மளே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைக்கு வந்து ஒரு கேள்வி நேரம் அப்படின்னு ஒரு நேரத்தை கொடுத்தா என்ன, அது பேசும்போது அதுக்கு அந்த நேரத்தில் அதுக்கு தோன்ற கேள்வி, அதுக்கு அந்த நேரத்தில் ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தா என்ன, நமக்கு அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அதுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒன்று பதில் கிடைக்கும். ஏதோன்னா இன்னொன்று வந்து அதுக்கு வந்து நம்மளுடைய கவனம் அதுக்கு கிடைக்குது. அதாவது அட்டென்ஷன், நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கவங்க நம்ம கேட்குற கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு உண்மையாக தெரியலன்னு வச்சுக்கோங்க, தெரியலன்னு சொல்கிறதுல வந்து நம்ம அதுக்கு வெக்கப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாது. என்ன சொல்லணும், எனக்கு தெரியல கண்ணு, நான் வந்து பார்த்து சொல்கிறேன், இல்லைப்பா எனக்கு தெரியலப்பா, இப்படி சொல்லி கொடுத்தாங்கப்பா, நம்ம கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவாவது அதுக்கு வந்து ஒரு சமாதானமாவது ஆகும். திருப்பி வந்து கேட்கும், அதே கேள்வியை திருப்பி கேட்கும், இல்லை வேறு மாதிரி வந்து கேட்கும், அது நிறுத்த மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அது அன்றைக்கி வந்து நம்ம அது வந்து இல்லைப்பா, நம்ம வந்து அது போய் என்னன்னு போய் தேடி பிடிச்சி படித்து பார்ப்போமா அப்படின்னு போய் நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு வந்து இன்னும் உற்சாகமாயிடும். அப்போ என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்த பிறகு திருப்பியும் கேட்கோமா, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைம்மா, நீங்கள் எனக்கு வந்து கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, பார்த்து சொல்கிறேன், நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேட்கும். இல்லையா, நமக்கு தெரியலையா, இது இந்த துறை சார்ந்த யார்கிட்ட அதை போய் கேட்டு இது பண்ணி விட்டோன்னா, அதை வந்து அது வந்து அந்த ஆர்வத்தை தூண்டுதல், இதை நம்ம செய்யணும். இதில் நம்ம வந்து பெரும்பாலும் 80% மேலே பெற்றோர்கள் நம்ம அதை செய்கிறதில்ல, நான் உள்படும். என் குழந்தைகள் இப்போ வளர்ந்துட்டாங்க, ஆனால் வந்து இந்த குழந்தைகள் அந்த கேள்வியை கேட்கும்போது நான் வந்து அது வந்து அந்த கவனத்தை அவங்கக்கிட்ட செலுத்தாமல் நான் என்னுடைய மற்ற இதில் வேலைகள் செயல்களில் வந்து நான் வந்து ஈடுபட்டு இருக்கும்போது அதுக்கு பதில் சொல்லாமல் போனதுனால இந்த குழந்தைகளுக்கு வந்து நிறையா வந்து தெரியாமல் போயிருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்ம அம்மா நம்ம சொன்னதை கவனிக்கலை அப்படின்னு கோவம் வந்துடும். என்னோடய சின்ன பையன் வந்து அந்த மாதிரி பேசிகிட்டே வருவான், சின்ன குழந்தையாக இருக்கையில். அப்போ வந்து நான் ஒரு நாள் ஏதோ பேசாமல் நான் வந்து தலையை மட்டும் ஆட்டிகிட்டே வந்திருக்கேன், அவனுக்கு அது தெரியல, பார்த்து திட்டியும் திட்டணும். நீங்கள் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் கவனிக்கவே இல்லை, ஊன் கூட சொல்லலை அப்படின்னு. அப்போ தான் வந்து எனக்கு பட்டார்னு ஒரு அடி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. என்னப்பா சொன்னேன், நான் இவ்வளோ நேரமாக சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை, சொல்ல மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அது மாதிரி அந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து அதோடைய ஆர்வத்தை வந்து நம்ம வந்து அங்கே கெடுத்துட்டோம். அது என்ன சொல்ல வந்துச்சுன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது. அவனை திருப்பி கேட்டாலும் அவன் சொல்ல போகிறது இல்லை, அவனே மறந்தாலும் மறந்துருப்பான். அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஆர்வத்தை வந்து நம்ம துண்டிக்கக்கூடாது, தூண்டி விடணும். இது ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த ஆர்வத்தை தூண்டாமல் நம்ம வந்து இந்த குழந்தைய வந்து அதுவும் நம்ம வந்து பட்டுன்னு நம்ம வந்து படப்படன்னு எதாவது சொல்லி விட்டோம்னா அதுக்கு வந்து தன் மேலே இருக்க நம்பிக்கை போயிடும். ஓ, நம்ம எதுவும் தப்பு செய்கிறோம் போல இருக்கு அப்படின்னு அது ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா அது அப்படியே திருப்பியும்
அப்படியே வந்து தனக்குள்ளே போயிடும். அப்புறம் யார்கிட்டையும் போய் பேசாது. வேறு வெளியில் சில பேர்கிட்ட போய் கேட்கும், ஆசிரியர்கள்கிட்டே யார்கிட்டையும் நண்பர்கள்கிட்ட போய் கேட்கும். நண்பர்களுக்கு வந்து தெரிஞ்சே சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லது. எல்லா நண்பர்களுக்கும் அந்த மாதிரி அதுக்கு பதில் சொல்ல தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு தெரியல. அந்த வயசு குழந்தைகளுக்கு, அவங்கள சார்ந்த குழந்தைகளுக்கு தெரியுமான்னு. ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு தான் வந்து இது ஒரு கடமை. நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம நல்லதுன்னு நினைக்கிறத மட்டும் சொல்லிக் கொடுக்காம அது கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை நம்ம சரியாக செய்யலைன்னா அதோடைய நிறைய வாய்ப்புகளை நமக்கு எடுத்து விடுறோம். இன்னொன்று வந்து அதோடைய ஆர்வத்தை துண்டிக்கிறோம். மூணாவது வந்து அதை வந்து அது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம வந்து குறைக்கிறோன்னு அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதனால் வந்து அதுக்கு இல்லையா, நம்ம வந்து அதுக்குன்னு ஒன்று சொல்லலாம். சரி, உனக்கு கேள்வியெல்லாம் இருக்குல்ல, ஒன்று பண்ணு, நீ ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோ, இல்லைனா ஒரு ஃபோன்லேயோ எங்கேயோ வந்து அது குறித்து வச்சுக்கோ. நம்ம ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாலு கேள்வி, அஞ்சு கேள்வி எடுத்து நம்ம வந்து அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து அது ஒரு வீட்டு பாடம் மாதிரி, ஹோம்ஒர்க் மாதிரி அது ஆர்வமாக செய்வாங்க குழந்தைகள். நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம், குழந்தைகள் இதில் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து வேலை கொடுப்போம். நீ வந்து என்ன பண்ணுறன்னா உனக்கு என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் ஒரு இடத்துல எழுதிட்டு வா, அப்புறம் நம்ம உட்காந்து அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அந்த இவங்க தெரப்பிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, மனோதத்த நிபுணர், அவங்க வந்து அதை பற்றி பேசுவாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா ஒரே உற்சாகமாக எல்லா கதையும் சொல்லும். அந்த வாரம் நடந்த கதை அந்த கேள்வி மட்டும் இருக்காது, அது நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கும். அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது அவங்கள மேலும் மேலும் நம்ம வந்து ஊக்கப்படுத்தப்படுத்தினோன்னா அந்த குழந்தையோட ஆர்வம் தூண்டப்படும், அதோடைய அறிவு தூண்டப்படும், அதோடைய அறிவு விரிவாக்கம் ஏற்படும், அதோடைய பார்வை விசாலப்படும். அந்த பார்வை விசாலப்படுறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது வந்து இப்போ வந்து கோயில் அந்த மாதிரி விசாரிக்கிறது, அப்புறம் மதத்தை பற்றி கேட்குறது, அப்புறம் நட்பை பற்றி கேட்குறது, அப்புறம் வந்து வெளி உலகம், அரசியல், அப்புறம் இப்போ நடக்கிற அரசியல் பதட்டங்கள், அப்புறம் வந்து பாலியல் உறவுகள், ஆண் பெண் உறவு, எல்லாத்த பற்றியும் அதுக்கிட்ட பேசுறதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னொன்று வந்து பெற்றோர்கள் வந்து நண்பர்கள் மாதிரி குழந்தைங்கக்கிட்ட இருந்தால் குழந்தைகள் வந்து நம்மக்கிட்ட எதையும் மறைக்கவே மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி மறைக்காமல் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த குழந்தை மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும், குழந்தைக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும். நம்மக்கிட்ட வந்து எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. நமக்கும் வந்து நம்ம குழந்தைக்கும் நம்ம வந்து அந்த இடைவெளி குறைஞ்சு நம்ம நெருக்கமாகலாம். குழந்தைகள் மேலே நம்ம மேலே அவங்க இருக்கிற அன்பு கூடும், நம்ம மேலே இருக்க மரியாதை கூடும். அதே மரியாதையும் அன்பையும் நம்ம அவங்க மேலே செலுத்துகிறோம். இது பெற்றோருடைய ஒரு பெரும் கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம ஈடுபாடு செலுத்தலை. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி, குழந்தைகளுடைய வளர்ச்சியில் ஒரு பகுதி அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு வந்து வேண்டியதை நம்ம செய்யணும். சின்ன அளவில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் ஆரம்பிப்போம். அப்படியே படிப்படியாக நம்ம நண்பர்கள்கிட்ட மற்றவங்கக்கிட்ட வந்து சொல்லுவோம், இல்லை நம்ம வந்து வாழ்ந்து காட்டுவோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி, ஒரு உதாரணமாக நம்மளே இருந்து நம்ம குழந்தைகிட்ட இது மாதிரி செய்தோன்னா மற்றவர்கள் வந்து மலை கேட்பாங்க, என்ன நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து என் குழந்தைக்கு வேண்டிய, இது என் குழந்தைய வளர்கிறதுக்காக நான் செய்கிற ஒரு காரியம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து சிரிப்பாக இருக்கும், நம்மளை பற்றி சிரிப்பாங்க. அவரும் சொல்லுவாங்க என்னமோ பைத்தியகாரத்தனமாக பண்ணுறாங்க, என்ன வேணால் அவங்க சொல்லிட்டோம். நமக்கு இது சரின்னு தோணுது, நம்ம குழந்தைக்கு சரியான ஒரு பாதையை காட்டுறோம் அப்படின்னு நமக்கு தோணுது. இது செய்கிறதுனால நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்குது அப்படின்னா இதை வந்து பின்பற்றக்கூடியவங்க, பின்பற்ற விரும்புகிறவங்க பின்பற்றட்டும், பண்ண விரும்பாதவங்க அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும். சின்ன அளவில் நம்ம ஆரம்பிப்போம், அப்படியே அது படிப்படியாக வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.